ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக தான் சார் நம்ம சப்ளை பண்ணிருக்கோம். ஆர்மோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 பைசா 70 பைசாலேருந்து ஃபிஷ் ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குது. ஹோல் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ், இது ஒரு பீஸு 10 ரூபா 15 ரூபாய்க்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோரி ஆஃப் டெய்ல்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ். இங்கே எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வண்ணமிலகை மிக ஃபேமஸான கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கும். அந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபிஷ் தான். அந்த பேக்கெட் ஃபிஷில் ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்த V.M.K அக்வாரியம் அப்படிங்கிற ஷாப் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி ஃபிஷஸ் வச்சிருக்காங்க, எப்படி பேக்கெட் ஃபிஷ்லாம் வந்துச்சு, எங்கெல்லாம் நீ ஸ்டார்ட் பண்ணிங்க ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக இருக்குது. அப்பா தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் படிச்சிருந்தேன், நான் என்னால் ஒரு ஆள் பார்க்க முடியலன்றதுனால நான் எடுத்து இந்த பிஸ்னஸ் விருப்பப்பட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிஸ்னஸை, ரொம்ப பிடிச்சதுனால பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஷாப் பேர் பார்த்திங்கன்னா V.M.K அக்வாரியம், என் பேர் வீரா, ஓகேங்களா. இது ஷாப்பு 15 வருஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷாப்பில் மீன் எல்லா வெர்டிஸும் நம்ம ஹோல்சேலாக தான் நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம். நம்ம 125 130, அதுக்கப்புறம் வந்து அதிகமாக இம்போர்ட்டட் வெர்டிஸ் வேணால் 250 வெர்டிஸ் நம்ம கையில் அவைலபிள் இருக்குது. எப்போவுமே ஸ்டாக் இருக்கும், நீங்கள் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு பிரச்சனை ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக தான் சார் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆர்மோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 பைசா 70 பைசாலேருந்து ஃபிஷ் ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா ஹோல் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இம்போர்ட்டடும் பண்ணுறோம், லோக்கலும் பண்ணுறோம். லோக்கல் வெர்டிஸும் இருக்குது, இம்போர்ட்டட் வெர்டிஸும் இருக்குது. பேக்கெட் ஃபிஷ் பற்றி சொல்லுங்கள். பேக்கெட் ஃபிஷ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தான் இந்த பேக்கெட் ஃபிஷ்ஷை ஆரம்பிச்சிது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து அது ஒரு ஐடியாவில் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மூங்கில் தான் கட்டினேன். அதுக்கப்புறம் வந்து இதே வந்து வேறு மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வேறு மாரி பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டே வந்து இப்போது பேக்கெட் ஃபிஷ் ஆரம்பிச்சிது. ஆமாம், அதுக்கு ஆரம்பித்து நம்ம புளியாக சொல்லி போட்டதே நம்ம தான் முதல்ல, ஓகேங்களா. அது ஆரம்பிச்சதே நம்ம தான். அதை இப்போ எல்லாமே பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் அதை பற்றி இல்லை. எனக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, எனக்கு ரெகுலர் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து என்னை பார்க்கறதுக்கே சில பேர் வந்து எனக்கு மீன் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர் இருந்தால நம்ம பிஸ்னஸ் வந்து கரெக்டாக போகுது. இப்போ டேங்கில் என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் வந்து நம்ம ஹோல்சேல் தான் பண்ணுறது, ரீட்டெயிலே வந்து அதிகமாக பண்ணுறோம். ரீட்டெயில் வந்து இங்கே வரவங்களுக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் ஹோல்சேல் நம்ம அதிகமாக சப்ளை பண்ணுறோம். ப்ரைஸ் பொறுத்தவரைக்கும் ஷாப்பில் ரொம்ப கம்மியாக இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் எப்படி பண்ண முடியும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போது நம்ம 5 வெர்டிஸ் நம்ம ஓன் ப்ரீட் பண்ணுறோம் சார். இந்த இன்னொரு 5 வெர்டிஸ் நம்ம வாங்குகிறோம், வெளியிலேருந்து வாங்குகிறோம். இப்போ அந்த 5 வெர்டிஸ் வாங்கும்போது இந்த 5 வெர்டிஸோட ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவல் பண்ணிவிடுவோம். அந்த ஈக்குவல் பண்ணும்போது நாங்கள் வந்து இன்னும் கஸ்டமருக்கு வாங்குற ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக தர மாதிரி இருக்கும். அப்போது திரும்பி வந்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மீன் வெளியில் வாங்கினா இந்த ரேட்டு. ஏன்னா வெளியே ஆளுங்களும் வாங்குவாங்க அந்த இடத்துலேருந்து. ஆனால் அதோட நம்ம ரேட்டு கம்மியாக தரும். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம அது கூட நம்ம வச்சு பண்ணுறதுனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம். அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த ரேட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷாப் 20 ஷாப் நம்ம தான் கொடுக்கறது. ஆனால் இப்போ கொடுக்க முடியல, பட் ஷாக் இல்லை. இன்னும் ஒரு 6 மாதம் போயிடுச்சுன்னா நம்ம எல்லா ஷாப்புக்கும் ரெகுலராக நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இருக்க சின்ன ஷாப்பு, இந்த சின்ன சின்ன ஷாப்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே நம்ம தான் சப்ளை. ஆமாம், இங்கேருந்து நம்ம சப்ளை பண்ண மாட்டோம். ஃபார்ம்லேருந்து அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. நம்ம ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா இங்கே வந்தோன்னா அது பிஸ்னஸுக்கு அழகு இருக்காது. அதனால் ஃபார்ம்லேருந்தே அவங்க எடுத்துப்பாங்க. அங்கே இப்போ ரெடி ஆகிடும். ரெடி ஆனவொடனே நம்ம அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர் போகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் வந்து அதர் ஸ்டேட்டு கூட. ஆமாம், அந்தமாரி கூட எல்லா இடத்துக்குமே நம்ம சப்ளை பண்ணிடுவோம். பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மெடிசன் வாட்டர் சார். இது வந்து 24 hours வந்து நம்ம பேக்கிங் பண்ணுவோம். அது இது வந்து அக்ரோஃப்ளின்னு பேர். இது வந்து ஆமாம் ஆமாம், 1 day ஸ்டோரேஜ் பண்ணுவோம் சார். இந்த வாட்ரு 1 day ஸ்டோரேஜ் பண்ணி என்ன பண்ணுவோன்னா, இந்த ஸ்டோரேஜ் பண்ணுற தண்ணியை வந்து நாங்கள் மேலே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்போம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டியூப்பில் வந்து இங்கே இறக்கிப்போம். அப்படி இறக்கும்போது இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிஜன் இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம கேட்ட டெம்பரேச்சர் இருக்கும். கஸ்டமர் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா
அவங்களுக்கு வந்து ஹீட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் வந்து தெரியாது அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கிறதே தெரியாது, மீன் எப்படி போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க, வீட்டுக்கு போனவொடனே செத்து போயிடும். அது எப்படி செத்து போகுதுன்னு என்ன காரணம்டான்னா, சில பேர் அப்படியே வெள்ளத்தண்ணில் பிடிச்சி கொடுப்பாங்க, அது டெம்பரேச்சர் இருக்காது. இப்போ இந்தமாதிரி தண்ணி எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இப்போ என்ன தான் ஹீட்டில் வச்சாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும், ஃபிஷ்ஷுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், தண்ணி மூலியமாக ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால் வந்து இந்த தண்ணியை போட்டு நாங்கள் பேக் பண்ணி தருவோம் கஸ்டமர் எடுக்காரம்ப ஸ்ட்ரெச் ஆகாமல், ஆமாம் குவாலிட்டியாக போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் அவங்க வந்து டேங்கில் வந்து போடும்போது ஒரு 10 மினிட்ஸ் அந்த கவரை வந்து மிதக்க போட்டுடணும். 10 மினிட்ஸ் வாங்கிட்டு போகிற கவரை வந்து 10 மினிட்ஸ் கவரை, இது இந்த தண்ணி இப்போ இதுதான் உங்கள் டேங்க்குன்னா அப்படியே மிதக்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சரும் கவரில் இருக்க டெம்பரேச்சரும் ஒன்றாகும். அந்த கவரில் இருக்க டெம்பரேச்சரும் இதுவும் ஒன்றாகும் போது உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஸ்டே ஆகிடும். வாட்டர் லெவல் தான் மீனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய. ஆமாம், அப்படியே தண்ணியில் விட்டுறாங்க, புது தண்ணியில் போட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் இப்போ இதை வந்து 1 டே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், மேலே டேங்கில் ஸ்டோர் ஆகிருக்கு, அந்தமாதிரி வாட்டர் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, மோட்டர்லேருந்து டேரெக்டாக எடுத்து பிடிச்சி உடனே எடுத்து மீனை தண்ணி ஏற்றி உடனே பேர் தொட்டி வாங்குவாங்க, அப்படியே மீனை போட்டுருவாங்க. அந்தமாதிரி பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஃபிஷ்ஷு உடனே செத்து போயிடும், ஸ்பாட் அவுட் ஆகும் உடனே. அப்படி இல்லாத மீன் கொஞ்சம் தாங்குகிற மீன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே டெட் ஆகிட்டே வரும். ஆமாம், இந்தமாரி பேக்கெட் ஃபிஷ்ஷு இங்கே இல்லை, எந்த இடத்துல வாங்கினீங்கனாலும் பேக்கெட்டை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் வாட்டரில் மிதக்க போட்டு நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சர் ஒன்றாகும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், நீங்கள் போடும்போது இந்த டெம்பரேச்சரு இந்த தண்ணியில் போட்ட உடனே ஒரு டெம்பரேச்சர் மாறும். அந்தமாரி மாறும்போது உங்களுக்கு அது ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ஆகிடும். ஆகும்போது உங்களுக்கு ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது, உங்களுக்கு ஃபிஷ்ஷு டேமேஜ் ஆகாது, ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் எத்தனை போகிற ஃபிஷ்ஷு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸ்டாக்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏஞ்சல், ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸுக்கு நம்ம மார்க்கெட்டில் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஞ்சல், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கேட் சார், அதுலேயே ஸ்கேட் இருக்குது, அது 2 ஆர்டிஸ்ட், அது ப்ரைஸ் அதிலே சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 30 ரூபா வரும் அந்த ஸ்கேட் ஃபிஷ்ஷு. ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150-200 அந்தமாரி வரும். ஆனால் ரீட்டெயில் ப்ரைஸ் இல்லை, மேக்ஸிமம் நம்ம ஹோல்சேல்லே சப்ளை பண்ணிவிடுவோம், ரீட்டெயில் அவ்வளோ சப்ளை பண்ண மாட்டோம். அது பார்த்தீங்கன்னா ரோசி பார்பு சார், அது ஃபஸ்ட்டு டேங்கில் இது ரோசி பார்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மோஸ்னு சொல்லுவாங்க, அந்த டெலஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, கண்ணு முட்டையாக வெளியே வரும் தெரியுங்களா, அந்த டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. அதிலே ஸ்மால் சைஸ், இது இதிலே பெரிய சைஸு லார்ஜ் சைஸு. உங்களுக்கு இப்போ இருக்கிற ஸ்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே லார்ஜ் வேணால் கேட்கலாம் எங்களை, உங்களுக்கு மீடியம் வேணால் கேட்கலாம், இதிலே பெரிய சைஸ் வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி சைஸ் நம்ம சப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கே கோல்டு, ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 5 ருபீஸ் வரும். இது அல்புமினியம் பாக்கு, அல்புமினியம் பிரானான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 30 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சைஸ்லாம் நல்லாயிருக்கும் சார், இது மேக்ஸிமம் வந்து 1 ஃபீட்டு 2 ஃபீட்டு வரையும் நம்ம கையில் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷர், இது ஒரு பீஸு 10 ரூபா 15 ரூபாய்க்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா நான் சப்ளை பண்ணலாம் ஒரு சைஸ், நல்லாயிருக்கும், குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷாக நல்லா ஆக்டிவாக இருக்கும். இல்லை சின்ன கோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய அரவணா அந்தமாரி மால் அந்த பெரிய ஃப்ளோரான அந்தமாரி ஐட்டத்துக்கெலாம் வந்து ஃபீடிங் போடுவாங்க அந்தமாரி ஃபிஷ்ஷு. ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது 3 ரூபா வரும். பார்த்திங்கன்னா ரேசர் ஃபிஷ், இது பார்க்கறதுக்கு அரவணா போலேயே இருக்கும், நல்லாயிருக்கும். ரேசர் ஃபிஷ்ஷுன்னு பேர், இது நம்ம ஏரியிலேருந்து கிடைக்கிறது தான், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷு. ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேல் ரேட்டு. ஆனால் ரீட்டெயில் ப்ரைஸும், ஆமாம் ரீட்டெயில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 நம்ம இங்கே சேல்ஸ் பண்ணோம், ஹோல்சேல் ரேட்டுன்றதுனால நம்ம 30 ரூபாய்க்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பீஸு. இது பார்க்கறதுக்கே பிளாக் கோஸ்ட்மே இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அது தொட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஷார்க் சார், இது சில்வர் ஷார்க்குன்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 35 ரூபாய்க்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கப்பி சார், இது டெக்ஸிரோ ஃபீமேல் கப்பிஸு. ஒரு பீஸ், ஆமாம் ஹோல்சேல் பாக்கெட்டு. இது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா நம்ம சப்ளை பண்ணுறோம், 500 பீஸ் இருக்குது, 2500 ரூபா வரும் சார், 2500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் கப்பீஸு, அதுலேயே வந்து மேல் இது, இது ஒரு பீஸு 12 ரூபாய்க்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம்.
ஆமாம் தனி தனியாக பிரிச்சிடுவோம். ஏன்னா தொட்டியானே நாங்கள் பிரிச்சிடுவோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது அடல்ட் சைஸ் சார். ஒரு பீஸ் 55 ரூபாய் வரும் சார் இது. ஆமாம் இதுதான் ப்ரீடிங் ஸ்டேஜ். லாஸ்ட்டு பெரிய சைஸ் இதுதான் சார். இதுக்கு மேலே சைஸ் வளராது கப்பீஸு. இதுக்கு மேலே வளர்ந்தாலும் அது ஜம்போ ஜம்போ கப்பீஸ்ன்றவாங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100 பீஸில் வந்து 20 பீஸ் தான் அந்த சைஸை வளர்க்க முடியும். மீதியெல்லாம் செத்துக்கிட்டே வரும். அதை வந்து நாங்கள் சாகடிக்க மாட்டோம். அதை எடுத்து வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்தமாரி அது வந்து அந்த ஸ்டேஜ் முடிய முடிய வந்து அந்த ஸ்டே சின்னதை ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்குள்ளே சின்ன பேரண்ட்டை ரெடி பண்ணி ஆமாம் சின்னதை வந்து ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அது ரெடி ஆகிடும். இந்தமாதிரி ரெடி பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் விடடா சார். இதில் வந்து நம்ம கையில் ஒரு 6 கலர் இருக்குது சார். இது வந்து இப்போ நம்ம கையில் ஸ்டாக்கு ஒரே கலர் தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வண்டி வந்ததுன்னா 6 கலர் க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது. அந்தமாரி வந்து 6 கலர்ஸ் நம்ம கையில் அவைலபிள் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 35 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இது சைஸ் நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அடல்ட் சைஸு மெரிகோல்டு பேட்டின்னு சொல்லுவாங்க. இது பேர் சன்ஷைன் பிளாட்டினா சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா ரெட் இருக்கும், நடுவில் மட்டும் எல்லோ வரும். உங்களுக்கு பாடி சென்டராக மட்டும் எல்லோ வரும். இது பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பிளான்டட் அக்வாரியம் நம்ம ஷாப்பில் இருக்கிற பிளான்டட் அக்வாரியம் அந்த மாதிரி அக்வாரியத்தில் போகிறதுக்குலாம் இது கொஞ்சம் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ரூபாய் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த வால் நீளமாக வரும் மேலே. இதில் இருக்கிறது எல்லாமே ஃபீமேல் தான் இருக்குது. மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்தி போல் வால் நீளமாக வரும். ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாய். இதெல்லாம் பிளான்டட் அக்வாரியம் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோல்சேல் ப்ரைஸ் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ். மினிமம் வந்து ஒரு 10 பீஸாக சேர்த்தா தான் நம்ம ஹோல்சேல் ரேட்டு தர முடியும். ரீட்டெயில் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே 3 மடங்கு ப்ராஃபிட் வந்துடும். இது இது அதுவும் ஹோல்சேல் ரேட் தான். ஏன்னா அது வந்து எப்படி போடுவோம்னா இப்போது 2 பீஸ் கேட்டாங்கன்னா அது நம்மளால் பண்ண முடியாது. ரீட்டெயில் ப்ரைஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா அதே கவரில் தான் போடுறோம். 2 பீஸ் அதே கவரில் 10 பீஸை போட்டு விற்றுனா அதில் 2 ரூபா கிடைக்கும் எனக்கு. அந்த மாதிரி 10 பீஸை போட்டு ஒரு ரேட்டு நினச்சிடுவேன். இப்போ வந்து இந்த இது 12 ரூபா சொல்கிறேன்னா 10 பீஸை போட்டு 13 ரூபா சொல்லி 130 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். ரீட்டெயில் ப்ரைஸ் 10 ரூபா கூட வரும். அந்தமாரி வந்து 10 ரூபா கூட வந்து அதை போட்டு சேல்ஸ் பண்ணுறேன். பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா 10 ரூபா தான் நம்மளுக்கு அவங்களுக்கு எனக்கு 10 ரூபா கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான் பெனிஃபிட்டு. ஆமாம் ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம சப்ளை. ஏன்னா அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ண முடியல. ஏன்னா நம்ம இங்கே பேக் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க வெளியே இதை பிடிங்க சார், அதை பிடிங்க சார் அப்படின்வாங்க. நான் முதல் ஆரம்பித்த ஐடியாவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமரை வந்து கேட்கும்போது இதை பிடிங்க சார் அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா இதே போல் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருவேன். கீழே வைப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீழே தான் ஆரம்பிச்சேனே. தரையில் தான் வச்சு வியாபாரம் பண்ணியிருந்தேனே. அப்படியே பேர் பேராக கட்டிடுவேன். கட்டி காலங்கத்திலே கீழே வச்சுடுவேன். அது வந்து நம்ம ஏன் கீழே வைக்கணும்? கஸ்டமர் வந்து சில கஸ்டமர் உட்காருவாங்க, சில கஸ்டமர் உட்கார மாட்டாங்க. அந்தமாரி வந்து சில கஸ்டமர் உட்காரும்போது நான் அப்படி யோசித்தேன். யோசிக்கும் போது தான் 2000 ட்ரிப்பு நம்ம இதை ஒரு ராட்டில் போட்டோன்னா வர கஸ்டமர் நின்று வியாபாரம் பண்ணுவாங்க. வர கஷ்டமாக நின்று போலேயே பார்த்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அதை ஐடியா பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டெப்பாக ஐடியா பண்ணும்போது தான் இதே வந்து ராடு போட்டு கூண்டு போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த அளவுக்கு ஃபேமஸ் பண்ணி நான் இப்போ இந்த அளவுக்கு முடிச்சு வச்சுருவேன். ஆமாம் சார் ஆமாம் பேக்கெட் ஃபிஷ்ஷுக்கு இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் என்னோட வெரைட்டிஸ் நிறைய பேர் வச்சுருந்தாலும் சேல்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா என்னை தேடி வந்து கஸ்டமர் ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வெயிட் பண்ணி வாங்கினாலும் எங்களை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படி தேடி வந்து வாங்குற கஸ்டமரும் இருக்காங்க. ஓகேங்களா? ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கவர்ஸ் சார். 4 கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கவர்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து 4 கவர்ஸ் வைக்கும்போது அது பாக்ஸ் வந்து இங்கேருந்து கோயம்பேடு போனோன்னா இந்த கோயம்புத்தூர் இந்த ஈரோடு இந்தமாரி இடம்லாம் போகிற பஸ்ஸில் போகிற ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 150 பே பண்ணுவோம். இதே வந்து நீங்கள் வெளியூர் ட்ரெயினில் போகுதுன்னா பாக்ஸுக்கு வந்து 250 வரும் ஒரு பாக்ஸுக்கு. அதில் வந்து 4 கவர்ஸ் வைப்போம். இந்த 4 கவர்ஸில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். மினிமம் நீங்கள் 500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் நம்ம அனுப்பி தரலாம். ஹோல் இந்தியா ஃபுல்லாக தனி அந்த அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைகர் ஷார்க்குன்னுலாம் சொல்லுவாங்க சார். அது இதோ வாங்க பார்க்கலாம். இது வந்து டைகர் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஒரு விஷயம்னா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் முள் இருக்கும். அந்த முள் வந்து கவரில் போட்டோன்னா அந்த முள் வந்து கவரை குத்திடும்.
அந்த குத்தும் போது அது கவர் லீக் ஆகி போகிற பாக்ஸ் மொத்தமே டேமேஜ் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரம் இருக்குது, கேனு டின்னு மாரி இருக்குது, அந்த டின்னு கேனில் கஸ்டமர் இப்போ 50 மீன் கேட்குறாங்களே சார், 100 மீனாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரில் பேசி அந்த 100 மீனை வந்து ட்ரம்மில் போட்டு நாங்கள் எக்ஸ்ட்ராவே போட்டு அனுப்பிச்சி விடுவோம். ஆமாம், ட்ரம்முக்கு தனி சார்ஜஸ் வந்துடும். அப்படி கேனில் போட்டோன்னா மீனும் நல்லா ஆக்சிடெண்ட்டாக போகும். அது ஒன்று. டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து கவர்லேயே போட மாட்டோம், இதெல்லாம் ட்ரம்மில் தான் போடும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே உங்களுக்கு தெரியும் நல்லா முள் இருக்குது பாருங்கள். ஆமாம், அதனால் இது கவரில் போட்டோன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் இதெல்லாம் வந்து ட்ரம்மில் தான் போட்டு அனுப்புவோம். கஸ்டமர் இப்போ 50 பீஸ் கேட்குறாங்கன்னா இன்னொரு கூட ஒரு 20 பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனில் போட்டு அனுப்பிச்சுனா அவங்களுக்கு சேஃப்டியாக போய் சேரும். ஆமாம், பேக்கிங்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் பண்ணுவோம். ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ஃபிஷ்ஷுக்கு எல்லா பேக்கிங்கும் வராது. இப்போது கோல்டு ஃபிஷ்ஷுனா அதுக்கு தனி பேக்கிங் வரும். இப்போது இந்தமாரி ஷார்க் ஃபிஷ்ஷே கஸ்டமர் ஒரு 20 பீஸ் கேட்குறாங்கன்னா அதுக்கு தனி பேக்கிங் வரும். அந்தமாரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை 125-130 வெட்டிஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணி கஸ்டமர் ஏற்ற மாதிரி நம்ம பிஃபோராக பண்ணிக்கலாம். இந்த குளத்தூரில் எல்லா ஷாப்லையும் பார்த்திங்கன்னா பேக்கெட் ஃபிஷ்ஷில் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸை பேக் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுருப்பாங்க. இந்த பேக்கெட் ரொம்ப சீப்பாகவும் பட் பெஸ்ட் குவாலிட்டியாக அவங்க எடுத்துகிட்டு போகலாம். என்னென்ன ஃபிஷ் ஸ்டாக்ஸ் உடனே பார்க்கலாம். அப்படி வாங்க, இந்த பேக்கெட் ஃபிஷ் வாங்கிருக்கிறேன், அந்த பேக்கெட் ஃபிஷ்க்கு என்னென்ன ஃபுட் யூஸ் பண்ணல, என்ன மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணல, என்ன டவுட் இருந்ததுன்னு அது இங்கேயே கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கான அக்வாரியமான செட்டப்ஸ், இந்த ஃபில்டர்ஸாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும், ஃபுட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே செட்டப்பாக இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்க்கறது ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாமே பேனட் டேக்ஸஸ் ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உள்ளே என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லி உள்ள பார்க்கலாம். சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட் ஃபிஷ் போடுற மாதிரி பிளான்ஸும் இந்த மாதிரி காம்போலி வாங்கிட்டு போகலாம். இங்கே பார்க்கலாம், 5 பாட் வந்து நியர்லி 100 ருபீஸ்.